கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை இந்த 1ஆம் தேதி காலை வேளையிலே கூடி வர செய்திருக்கிறார். நம்மை கடக்க பண்ணினது கர்த்தர். ஆண்டவர் இந்த ஆமென் ஸ்தோத்திரம். கடந்த ஜூன் மாதத்தை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். திக்கற்றவர்களாக விடாதபடி நடத்தினார். ஆண்டவர் நம்மிடத்திலே வந்தார். நம்மோடு கூட அவர் நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய பேச்சிலே, ஆமென், எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை மனதிலே வைத்து ஒரு புதிய மாதத்துக்குள் நடத்தினார் கர்த்தர். ஆமென், நடத்தி வந்த நாட்களையும் நேரங்களையும் ஆமென் ஸ்தோத்திரம். கூட இருந்ததான சூழ்நிலைகளை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. சாதாரணமாக அல்ல, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆமென் ஆராதித்து உயர்த்துவோமாக. ஆமென். எல்லார கண்களை மூடி பயபக்தியோடு கூட, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஆராதித்து ஆராதனையின் ஆண்டவரே ஆமென் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவாபிஷேகம் இறங்கி வருவதாக. நன்றி அறிதலோடு கர்த்தரை துதிப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தரை பாடி பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம்
காணப்படும் சேவையில் மாறித்தான் ஜீவனை தியாகமாய் வைத்த பல காணும் சேவையில் சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நீ போமா சோர்ந்திடாது நீ போ சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நீ போ சோர்ந்திடாது நீ போ நன்றியால் பாடிடுவோ பாடிடுவோ நல்லவரே நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தேயா நல்லவரே நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே அழைக்கப்பட்டோரே நீ உன்னதம் அழைப்பீடுவீ அழைக்கப்பட்டோரே நீ உன் மாலை பீரை அறிந்தே வந்திடுவேன் அளவில் அவனியோ கழிப்பே அளவில்லா திருவாக்கமீரமை அவனியோ கழிப்பே அவனியோ கழிப்பே பாடிடுவோடு பாடுங்கமே நல்லவரே நல்லிய நன்மைகளை நல்லவரே நல்லிய நன்மைகளை எல்லாம் சொல்லுங்க நல்லவரே நல்லவரே நல்லிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை மாநில சுவிசேஷ ஒளியா சுவிசேஷ ஒளியா சுவிசேஷ ஒளியா நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்லவரே நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தேயா நல்லவரே நல்கிய எல்லாரும் விடுதலையோட ஆண்டவர் செய்த நன்மைகளை அடைந்த நாம் பெற்றுக்கொண்ட நாம் ஆமென் கர்த்தர் நன்மையாய் நம்மை நடத்தினார் ஆமென் அவர் நன்மை செய்ததினாலே அவரை பாடும்படி ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லாரும் நன்றியோடு கொஞ்ச நேர கத்தரை நன்றியோடு துதிங்க நன்றியோடு துதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அருமையாய் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே கையை உயர்த்தி கத்தர ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே வெறும் மண்ணிலிருந்து எங்களை எடுத்து ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற சாயலை எங்களுக்கு தந்த ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறதற்கு கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த 2020 நீர் எங்களுக்கு சொன்னி அழைத்து வந்த இவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிறீரே எங்கள் கரங்களை பிடித்து எங்களை ஆண்டவரே வழுவாதபடி ஆண்டவரே இடராதபடி ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே
எங்களை அற்புதமாய் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி 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 இயேசப்பா நன்றி இயேசப்பா நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி உம்மை உயர்த்துகிறோம் ராஜா உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே உன்னதத்திலே இருக்கிற தேவன் ஆண்டவரே நீதிபரரே உண்மையும் உத்தமமானவரே எங்கள் நேசகுமாரனே எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே அமேன் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே உம்மை உம்முடைய இமைகளினால் எங்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தீரே ஆண்டவரே அல்லேலூயா எங்களை போஷித்தீரே அப்பா எங்களை எல்லா கொள்ளை நோய்க்கும் தப்புவித்தீரே அப்பா வாதைகளுக்கு எங்களை தப்புவித்தீரே ஆண்டவரே தீங்குக்கு எங்களை தப்புவித்தீரே ஆண்டவரே கைகளை உயர்த்தி செல்லுவோமாக இதெல்லாம் உமக்கு அந்த துதியை செலுத்துகிறதற்காக எங்களை நீர் படைத்திருக்கிறீங்க ஆண்டவரே ஆமென் எங்களுக்கு ஜீவன் பலம் தந்தது ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிப்பதற்காக ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்காக ஆண்டவரே ஓ கர்த்தரை மகிமைப்படுத்துவமாக மகிமைப்படுத்துவமாக எல்லாரும் நல்லாவியில நிறைந்தவர்களாக எனக்கு ஜீவன் தந்தது உம்மை ஆராதிப்பதற்காக ஆண்டவரே என்னை வாழ வைத்தது உம்மை ஆராதிப்பதற்காக ஆண்டவரே ஹல்லேலூயா ரிகாதரல பக்கர பலதுனனமர பலதரலம எல்லார ஆண்டவரே சமூகத்திலே மகிழ்ச்சியோடு இயேசுப்பா நம்ம எவ்வளவு துதிக்கிறோமோ எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கிறோமோ எவ்வளவு கர்த்தரை நாம் மகிமையோடு கூட கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோமோ கர்த்தருடைய பிள்ளைகளே வருகிற நாளெல்லாம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நாளாக மாறும் அவர் நம்மை உயர்த்துகிற நாளாக மாறும் நம்மை பாதுகாக்கிற நாளாக மாறும் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க வாழ வைத்தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன் அமே உம்மை என்னாலும் ஆராதிப்பேன் கையை உயர்த்தி சொல்லுங்க அமே ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க வாழ வைத்தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பேன் உம்மை என்னாலும் ஆராதிப்பேன் எல்லாரும் உன ஜீவன் தந்தீங்களப்பா ஜீவன் தந்தீருமை ஆராதிக்க வாழ வைத்தீருமை ஆராதிக்க தெரிந்து கொண்டீருமை ஆராதிக்க உம்மை என்னாலும் ஆராதிப்பே உம்மை என்னாலும் எல்லார கரங்களை உயர்த்தியாமே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திர நீரே மகிமை உடையவர் உமை என்றும் ஆராதிப்பே கிருபை தந்தீருமை ஆராதிக்க பலம் தந்தீருமை ஆராதிக்க ஊழியம் தந்தீருமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிக்க
உமை என்னாலும் ஆராதிப்பே கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே ஆராதிப்பே என் தெய்வமே என்னை நடத்தினீரே நனமகர மகர பல தரல பஷி கர தரல வர பலபா அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கிறேன் ஆண்டவரே நீங்க என்னை போஷித்தீங்கப்பா நான் ஆகாரத்தை உட்கொண்டேன் ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்தீர் ஆண்டவரே நான் பாதுகாக்கப்பட்டேன் ஆண்டவரே நீர் என்னை விசாரித்தீர் ஆண்டவரே நான் விசாரிக்கப்பட்டேன் ஆண்டவரே நிறைத்த கோட்டைக்குள்ளாக மறைத்தீர் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களுக்கும் ஆண்டவரே நீர் வாய்க்காமல் போக பண்ணினதுக்காக நன்றி ஆண்டவரே ஆமே என்னை நடத்துகிற எல்லா பாதைகளிலும் ஆண்டவரே என்னால சாட்சி சொல்ல முடியும் ஆண்டவரே நீங்க என்ன நடத்து நீங்க ஆண்டவரே ஐயோ உயர்த்தி சொல்லுவமாக ஆமே என்னை நடத்தும் இயேசுநாதன் உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் நேசா உமக்கு நன்றியையா ஒளியாய் வந்தி வழியை தந்தி உமக்கு நன்றியையா ஒளியாய் வந்தி வழியை செய்தி உமக்கு நந்தியா ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நந்தியா என்னை நடத்தும் இயேசுநாதா மனதார நடத்தின தேவனுக்கு நன்றி என்னை விட்டு பிரியாத என் தேவன் நன்றியையா பாவம் இல்லா தூய வாழ்வு வாழ செய்வரே பரிசுத்தமான வாழ்க்கை மாதத்தில் ஆண்டவரே
வாழ செய்தவரே. பூவாய் வளர்ந்து பூத்து மலர செய்பவரே. ஆமே. பூவாய் வளர்ந்து ஒரு விஷயத்துல பூவாய் மலர்ந்து பூவாய் வந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. என்னை நடத்தும் உனக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நடத்துகிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவரை உயர்த்தி அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அமே. உன்னை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உன்னை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உன்னை உயர்த்தி உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்துவோமாக, அவரை உயர்த்துவோமாக. இந்த மாதம் முழுவதும், இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி நோக்கி பார்க்கிறோம். இருந்தவரே பாவரே, இருந்தவரே இனிமேலு வருபவரே. கையை உயர்த்தி நன்றி 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 நன்றி. உயர்த்தி சொல்லுக. கரம் பிடித்து நடத்துவா, மலை மேல் நிறுத்துவா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கரம் கர்த்தருடைய கரத்தில் இருப்பதால் ஒரு பிள்ளைகளே, இந்த மாதத்திலே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற வார்த்தைகள்,
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த கிரியைகளும் பொல்லாத அவைகளும் உன்னை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து நடத்துவாராக. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எந்த துன்பமும் உன்னை அணுகாது. வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புது படைப்பாய் இந்த மாதத்திலே நடத்தி தர வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பின் வளையம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பதை உணர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் நிச்சயமாய் விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆமென். பிரைஸ் காட். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. கை தட்டி பாடுங்க. இன்று கண்ட துன்பம் மீறி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் மீறி வருவதில். பாடுங்க பாடுங்க. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. அன்று கண்ட துன்பம் மீறி வருவதில்லை. ஆமென் ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. விசுவாசத்தோடு ஆமென். ஆவியிலே பலன் கொண்டவர்களாக ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லிடராது. உன் பாதம் கல்லிடராது. ஆமென் என்று பாடுங்க. உன் பாதம் கல்லிடராது. சுவாசத்தோட சொல்லுங்க. உன் பாதம் கல்லிடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று அப்படியே பலிப்பதாக ஆமென் என்று பாடுவோம். வீட்டுகளிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பாதுகாப்பை வேலையடைத்து பாதுகாப்பாது. செங்கடல் பிளந்து வாழி கொடுக்கோயோதா ரெண்டாக பிரிந்து விடு. செங்கடல் பிளந்து வாழி கொடுக்கோயோதா ரெண்டாக பிரிந்து விடு. எரிகோ உலாக இழிந்து விழு. கர்த்தரே தேவனிங்கு முழங்கிடுவானே. இழிந்து விழு. கர்த்தரே முழங்கிடுவான். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்கள் முழுவதும் பாதுகாப்பு விரோதமாக மந்திரம் இல்லை. இஸ்ரவேலுக்கு எதிராக கூறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாக ஆமே. இஸ்ரவேலுக்கு எதிராக கூறியும் இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. வருவதில்லை. எங்களை நீ சபையை நீ தேசத்தை நீம்பங்களை எல்லா கவலைகளை மாற்றிக் கொடுங்க. காண்பதில்லை. வருவதில்லை. மாலைகளை நொறுக்கிடுவாய். துண்டுகளை தவிடு பொடியாக்குவாய். மாலைகளை விதித்து நொறுக்கிடுவாய். விடுதலையோடு தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாதே. ஒன்றும் செய்யாதே. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை.
கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, அன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஆமென். விசுவாசத்தோடு பாடி ஆராதித்த வண்ணமாகவே கர்த்த ஆமேன் ஹல்லேலூயா அந்த கொடிய எகிப்தியனை ஆண்டவர் நம் முன்பதாய் இனி வர விட மாட்டார். துன்பங்கள் இனி வருவதில்லை. ஆண்டவர் எகிப்திலே செய்த அற்புதம் என்ன தெரியுமா? ஆமேன் ஹல்லேலூயா. வேலி அடைத்து பாதுகாத்தார். வித்தியாசங்களை கர்த்தர் வைத்திருந்தார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஜீவனில்லாதவைகளை ஆராதிப்பதற்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் வைத்தார். அவர் நல்ல தேவன். அவர் நடத்துவார், அவர் சுமப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். ஜூலை மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறமாய் மாறட்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மாதமாக இந்த வருடத்திலே ஆமென் ஆறு மாதங்களை கடக்க பண்ணி இந்த ஏழாவது மாதத்தை இன்னும் ஒரு ஆறு மாதத்தை ஆண்டவர் இந்த ஆண்டிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். எந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் நீ வெட்கப்பட மாட்ட பிள்ளையே. கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கர்த்தர் தந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமையை செலுத்துவோமாக. தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், 21 நாள் உபவாச ஜபத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். நாங்கள் இதை உண்மையாய் கடைபிடித்து எங்கள் சபை முழுவதும் இதில் நாங்கள் ஆண்டவரே கவனத்தை செலுத்தி உம்மை ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நன்றாய் ஜெபித்து வேதத்தை வாசித்து உபவாசம் எடுத்து மக்காய் நிற்க கிருபை பாராட்டும். இல்லை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து உம்முடைய வாக்கு தத்தத்தினாலே எங்களை முடிசூட்டுங்கப்பா. உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை. உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஆமென். இந்த காலை வேளையிலே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மேன்மை ஆமென் எத்தனையோ பேருக்கு கிடைக்கவில்லை. இந்த வருடத்தை தொடங்கினவர்கள் இன்றைக்கு இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்து சுகமாய் வைத்து நடத்தி வருகிறார். வாக்கையும் கர்த்தர் கொடுத்து நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நான் சில அறிவிப்பை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நாளிலிருந்து நமக்கு 21 நாள் உபவாச ஜபத்தை கர்த்தர் நியமிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆமென் வீடுகளிலே உபவாசம் எடுத்து வேதத்தை வாசிப்பதிலும் ஜபிப்பதிலும் நாம் கவனத்தை செலுத்துவோமாக. இந்த நேரங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலையிலே 5-6 மணி வரைக்கும் இந்த உபவாச ஜபம் நமக்கு கான்ஃபரன்ஸ் காலில் நமக்கு நடைபெறும். அவருடையதான டயலின் நம்பர் ஆக்சஸ் கோடை நீங்கள் சரியாக உங்களுடையதான ஃபோனில் நீங்கள் அதை டயல் பண்ணி ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடையதான அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு லிங்க்கை நான் அனுப்பியிருக்கிறேன். அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் இணைக்கப்பட்டு விடலாம். அதே போல் மாலையிலும் நமக்கு ஸ்தோத்திரம் 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கிறதான இந்த கான்ஃபரன்ஸ் காலில் நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்த போதிலும் நம்ம சேர்ந்து ஜபித்து கர்த்தரை மகிமைப்படி நம் யாவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக பிரயாசப்படுவோமாக. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த நாட்களிலே நாம் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை முழுவதையும் வாசித்து முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுவோமாக. ஆண்டவரே ஒரு நாள் வீதம் 17 பக்கங்களை வைத்து நாம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆமேன் 21 நாள் உபவாச ஜபத்திலே முழுமையாக நம்ம ஆமேன் ஸ்தோத்திரம் இந்த புதிய ஏற்பாட்டின் புஸ்தகம் நமக்கு வாசித்து முடிக்கப்படும். மத்தையிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இவைகள் நமக்கு இந்த உபவாச ஜபத்துக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே நமக்கு சந்தேகமில்லை. அல்லேலூயா. இப்பொழுது நமக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை
திருப்புவோமாக. கண்களை மூடி உங்க வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பொழுது என் வாழ்க்கை ஆண்டவரே மறுரூபமாகும், சுகமாகும், பலனாகும், மதுரமாய் மாற்றும் ஆண்டவரே. ஆகவே இதை நாங்கள் உம்முடைய கரத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் பேசுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை நடத்துகிறவர் அல்லவா, உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நன்றாய் நடத்துகிற கர்த்தர் அல்லவா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. ஆமே, நான் சொல்லி அந்த வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவர்களுடையதான வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டதல்லவா. அந்த அஸ்திபாரம் எனக்கு தேவை ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து கொள்ளுகிற அமேன் சுகமாக்குகிற வசனம் எங்களுக்குள்ளாக கடந்து வந்து எங்களை உயிர்ப்பிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். ஒவ்வொருவரையும் நேசிப்போமாக. ஆமேன். ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை நல்லா ஷேக்கன் பண்ணி சொல்லுங்க, God bless you. ஆமேன். இந்த மாதத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:34 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:34 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய அமேன் ஸ்தோத்திரம் மகிமையான ஊழியத்திலே தம்முடைய வார்த்தையை ஆமேன் ஸ்தோத்திரம் பிரசங்கித்து உபதேசித்து சொன்னதான வார்த்தை, சோர்ந்து போன ஜனங்கள், வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பக்கபலமாய் இருக்கிறார். ஆமேன். மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு அந்த ஜனங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தும்படியாக சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டதான இந்த மாதத்துக்கு வேண்டிய ஆமென் அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலமுள்ள வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எளிய சொல்வமாக, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை வந்தது, கவலைப்படாதிருங்கள், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். எப்படி பாஸ்டர் கவலைப்படாதிருக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் பக்கபலமாக இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்ததான கவலை எல்லாருக்கும் உண்டு. இந்த கொரோனா வைரஸ் இருக்குதே, நமக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வியாபாரங்கள் நன்றாய் போய்கொண்டிருந்த வியாபாரம் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அது முடக்கப்பட்டிருக்கிறதே. பிள்ளைகள் நன்றாய் படித்துக் கொண்டிருந்தார்கள், இந்த கொரோனா வைரஸ் அமேன் முடக்கப்பட்டதே. என் பிள்ளையை குறித்த தரிசனம் எப்படி ஆகுமோ எனக்கு தெரியவில்லையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதை குறித்து நீ பயப்படாத, அழைத்த தேவன் நான், உன்னை மரண பரியந்தம் கர்த்தர் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், வரும் காலத்தை குறித்து நீ பயப்படாதே, நாளைய தினத்தை குறித்து நீ பயப்படாதே என்று ஆண்டவர் வாக்குரைக்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை வைத்தால் எளிய சொல்வோமாக, தேவனுக்கு மகிமை உண்டாவது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6:25 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரங்களுக்காகவும், கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா, உடைய பார்க்கிறோம் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா, விசேஷித்த வைகள். கவனித்து பாருங்கள், கர்த்தருடைய எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜீவனுக்காக பார்க்கிற காரியங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், சரீரத்திற்காக ஆமென்,
அது உத்தமம் தான் உண்மை தான் தவறு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவர் இதிலே என்ன சொல்லுகிறார் நீ கவலைப்படாத கர்த்தர் ஸ்தோத்திர நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஏன் ஆண்டவர் இங்கே கவலைப்படாதே என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனும் சரீரமும் மிக முக்கியமானது எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அல்லேலூயா ஜீவனும் சரீரமும் நான் ஜீவன் ஆத்துபா என்று நான் இதை பார்க்கிறேன் சரீரம் என்று சொல்லுகிறது நம்முடைய சுய வாழ்க்கை பிரைஸ் காட் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை இப்போ ஏன் இதில் ஆண்டவர் சொல்லுகிறார்னா கவலைப்படாதீர்கள் என்று ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொல்ல நீ கவலைப்படாத நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் ஏன் கவலைப்படக்கூடாதுன்னா பாருங்க ஆத்துமாவில ஒரு கவலை வந்துச்சுன்னா இங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா மத்தேயு 6:27 வாசிக்கும்படி கேட்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா இருந்தவங்க கவலைப்பட்டு ஒல்லியா போகிறவங்க பலவீனப்பட்டு போறவங்க இருக்கிறாங்க ஆண்டவர் அதான் சொல்ற நீ உன் உடைக்காக நீ உன் ஆகாரத்துக்காக நீ கவலைப்படாத உன் ஜீவனுக்காக கவலைப்படாத கர்த்தருடைய பிள்ளைகளே நன்றாய் புரிந்து கொள்ளுங்க ஆதாமை ஆண்டவர் படைக்கிறதற்கு முன்பதாக ஆதாமுக்கு ஆகாரத்திற்கு குறைவே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் தண்ணிக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதேன் தோட்டத்திலே 4 ஆறுகளை கர்த்தர் உண்டாக்கினாராம் விருட்சங்களை உண்டாக்கினாராம் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க அப்போ நம்மை குறித்து ஆண்டவர் எவ்வளவு ஒரு மேன்மையாய் வைத்திருக்கிறார் நீ கவலைப்படுகிறதுனாலே தேவனுடைய பிள்ளையை ஸ்தோத்திரம் நான் என்ன சாப்பிட போறேன் என்ன பண்ண போறேன் இல்ல ஆண்டவர் பாருங்க ஸ்தோத்திரம் நம்மை ஆண்டவர் விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார் நம்முடைய பார்வைக்கு கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார் அவருடைய பார்வைக்கு கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார் கரங்களை வைத்தால் எளிய சொல்வோமாக ஆமென் ஸ்தோத்திரம் பாருங்க மத்தேயு 6:26 வாசிக்கும்படி கேட்கிறேன் அவைகள் விதைக்கிறதும் ஆண்டவர் புரியறதுக்காக சொல்லுகிறார் நம்மை ஆண்டவர் ஆமென் அவைகளை பார்க்கிறும் கர்த்தர் விசேஷமாக வைத்திருக்கிறார் நமக்கு தான் யா சிந்திக்க தெரியும் மனுஷன் தான் எல்லாருக்காட்டிலும் மேலானவன் ஆண்டவர் சொல்ற ஆதாமை பார்த்து ஏவாளை பார்த்து இவைகளை நீர் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தந்தார் பாருங்க நமக்கு புரியுகிறதுக்காக நம்மை காட்டிலும் அறிவிலும் ஆமென் திறமையிலும் ஆமென் ஸ்தோத்திரம் கம்மியான ஒரு காரியத்தை வைத்து நமக்கு புரிய வைக்கிறார் ஆண்டவர் நீ கவலைப்படாமல் இருப்பதற்காக அங்க சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க ஆமென் சொல்ற ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார் அவைகளை என்ன பண்றது இல்ல விதைக்கிறது இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை விதைத்ததை ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் அதை அறுத்து கொண்டு போய் களஞ்சியத்துல சேர்க்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார் கரங்களை உயர்த்த லேலிய சொல்லுங்க அவைகளையும் கர்த்தர் ஆண்டவர் பரமபிதா பிழை பூட்டுவார் என்று சொன்னால் விளைந்ததை அறுக்காத களஞ்சியத்தில் சேர்க்காத நாளைக்கு இருக்க வேண்டும் என்று எண்ணாத ஒரு பட்சிக்கு கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் பிழைப்பு ஆண்டவர் போஷிப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் பாருங்க இதுக்கு ஆமென் இதை காட்டிலும் ஓ உனக்கு ஞானத்தை கர்த்தர் நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஓ வேலை செய்ய தொழில் செய்ய வியாபாரத்தை நடப்பிக்க ஆண்டவர் நமக்கு எல்லா பலத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் அதை காட்டிலும் நம்ம விசேஷத்தை வைத்திருக்கிறார் நம்மை ஆண்டவர் போஷிப்பதற்கு அவர் எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமாக நம்மை ஆண்டவர் அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிரு கவலைப்படாதிரு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார்
கவலைப்படாத, மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா நீ கவலைப்படாதப்பா, நீ கவலைப்படாத. ஓ ஹல்லேலூயா, ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஒரு தேற்றுகிற தேற்றுதலான ஒரு மாதத்தை கர்த்தர் கொடுக்கிற, நீ கவலைப்படாத. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொன்னாரே. என்னுடைய பிள்ளையே, இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசப்ப பாதம் இல்லாத வாழ்க்கை, நீ கவலையினாலும் கஷ்டத்தினாலும் நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் என்பது ஆமேன். மார்த்தாளுக்கு கர்த்தர் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்வோமாக. தேவனுடைய சமூகம் போதும் என்று உட்கார்ந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே பிழைப்பு உண்டு, உம்முடைய வார்த்தையினை நடத்தும் என்று சொல்லி மரியாள் உட்கார்ந்து இந்த லூக்கா 19 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். உட்கார்ந்திருந்த மரியாளுக்கு நல்ல பங்கை கர்த்தர் கொடுத்தாரே. என்னுடைய பிள்ளையே, நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்வோமாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்வோமாக, நல்ல அல்லேலூயா சொல்வோமாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் நமக்கு புரிய வைக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 6:32 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பார்த்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு சொல்றவங்க எல்லாம் என்னன்னா அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள், ஆண்டவர் அறியாதவர்கள் என்ன பண்றாங்க, இதற்காக ஓடுறான். சாப்பாடு என்ன இருக்குது, அது இருக்குது, உடை என்ன இருக்குது, இப்படி வாழணும், அப்படி வாழணும், அது பண்ணி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்காக ஓடாமல் எதை தேடி ஓடுறான், பணத்தையே தேடி ஓடுறான். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளையே, உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்துமா நஷ்டப்பட்டு போனா அதில் என்னையா லாபம் இருக்கு. சமீபத்தில் ஒரு நாட்டில் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்குள்ளாக சரீரத்தில் ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தபோது அவன் சேர்த்து வைத்த பணங்களெல்லாம் பார்த்தான், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை என்ன பண்ணானா, கொண்டு வந்து எல்லாம் வீதிகளிலே இறைத்து போட்டானாம். கர்த்தருடைய பிள்ளையே, அஞ்ஞானிகளைப் போல ஸ்தோத்திரம், அழிந்து போகிற காரியங்களுக்கு பின்னாக ஓடி வீணான கவலைகளை சுமந்து உன் வாழ்க்கையை வர வர கீழ்நோக்கி போகாதபடி, பலவீனப்பட்டு போகாதபடி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையோடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே என்று தீர்க்கமாய் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்வோமாக. தீர்க்கமாய் கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கமாய் கர்த்தர் சொல்லுகிறார் செல்வமாக. முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்து செய்தார். கானா ஊரில் கல்யாணம் நடந்தது. இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அழைத்தார்கள். யோவான் கழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே அவைகளை பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கே அந்த அந்த திருமண வீட்டுக்கு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த திருமண வீட்டுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் செய்து வைத்த ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் ஆயத்தம் பண்ணி வைத்ததான ஆமென் திராட்சை ரசம் குறைந்து போனது. என்னுடைய பிள்ளை, என்ன செய்வோம் என்று நினைத்தார்கள். இயேசு வந்தார். இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து முந்தைய ரசத்தை பார்க்கிலும் பிந்திய ரசம் ஆசீர்வாதமாய் மாற்றினார். எதிர்பாராத காரியத்தினாலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, வெறும் தண்ணீர் தான், வெறும் தண்ணீர் தான், அந்த ரசம், அந்த தண்ணீர் ரசமாய் மாற்றிட்டு கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, எப்படி போஷிப்பார் என்று ஆமென் ஆண்டவருக்கு நாம் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அவர் உடைய காரியம் என்ன தெரியுமா, அவருடைய பிள்ளைகளை அவர் ஆமென் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை வைத்தல் எளிய சொல்வோமாக.
ஒரு சில காரியங்களை நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்து அஞ்ஞானிகளைப் போல அல்லாமல் அமேன் சரியாக இந்த மாதத்திலே நாம் பின்பற்றுவோமாக அவைகளை கற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம் முதல் காரியத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் அமேன் மத்தேயு 6:31 வாசிக்கும்படி கேட்கிறேன் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் கரங்களை உயர்த்தலீலிய செல்வோமாக இவைகளெல்லாம் நம்ம சொல்றதுக்கு முன்பதாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரமபிதா என் பிள்ளைக்கு ஆகாரம் வேணும் குடிக்க தண்ணீர் வேணும் உடுத்த உட வேணும்னு சொல்லி அவர் இதை அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறாராம் He knows what we need எனக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன் வெளியச்சலுமாக நம்ம வேலை என்ன தெரியுமா ஒரு பிள்ளைய போல இருக்கணும் பாருங்க ஒரு சின்ன பிள்ளை வளர்ந்து வருது குடும்பத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை கேட்கறது இல்லை எனக்கு பால் கொடுங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்க அம்மா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்கம்மான்னு சொல்லி என்ன பண்ணுறது இல்லை ஏழை பிள்ளையாக இருந்தாலும் ஏழை குடும்பமாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பனும் தாயும் எப்படியாவது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க பால் கொடுக்க வேண்டிய இடத்துல பாலை கொடுத்துருவாங்க சாப்பாடு கொடுக்க வேண்டிய இடத்துல சாப்பாடு கொடுத்துருவாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத நான் உனக்கு அறிந்திருக்கிறேன் நீ எதை கவலைப்பட்டு நீ வேஸ்டா நீ வந்து கவலைப்படாத நீ சந்தோஷமாயிரு நீ கர்த்தரை துதி பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு ஸ்தோத்திரம் அல்லேலூயா உனக்கு வேண்டியது என்னது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பாருங்க இயேசப்பா இருக்கிறாங்க இயேசப்பாவுடைய சத்தத்தை கேட்க வார்த்தையை உபதேசத்தை கேட்க எல்லாரும் இயேசப்பா பின்னாடி வந்துட்டாங்க கூட்டத்தை பார்த்தா 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க அப்போ 5000 மனைவிகள் இருக்கலாம் இருந்திருப்பாங்க பிள்ளைகளும் இருந்திருப்பாங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 20,000 மேலே இருந்திருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கிறது ப்ரைஸ் காட் அல்லேலூயா அப்போ பாருங்க ஆண்டவர் தான் அங்கே சொல்றாரு இவங்க பசியாக இருப்பாங்க அங்கே சொல்றாங்க இவங்க பசியாக இருப்பாங்க இவங்க வழி போகிற நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நீங்க தான் ஆகாரம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க மனசில் யோசிக்கிறாங்க நம்ம போய் வாங்க போனால் 300 பணத்துக்கு மேலே ஆகுமே கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் சொல்கிறார் உனக்குள் இருக்கிறதுலே நான் உனக்கு ஆசீர்வாதமாய் அங்கே வந்தது பெரிய அளவில்லை கர்த்தருடைய பிள்ளைகளே நம்ம என்னால் நமக்கு தெரியும் இவங்க வழியில் சோர்ந்து போய்விடுவார்கள் இவங்க வழியில் என்னவா இருக்கும் சோர்ந்து போயிடுவார்கள் அல்லேலூயா இவங்க சாப்பிடாம போனால் சோர்ந்துருவாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை அது மாத்திரம் இல்லாமல் அமேன் யாத்ராகமம் அமேன் ஸ்தோத்திரம் 14 யாத்ராகமம் 16 வாசிக்கும்படி கேட்கிறேன் நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அந்த இடத்துல நெருக்கத்தின் வந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் ஆமென் இவைகளை குறித்து அஞ்ஞானிகள் யோசிப்பார்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சூழ்நிலைகள் சாதகம் இல்லை ஆனால் கர்த்தர் அவர்களை அந்த சிக்கலுக்குள்ளாக இல்லாதபடி அவர்களை கர்த்தர் வழி நடத்தி வந்தார் கரங்களை வைத்தலில் செல்வோமாக
அல்லேலூயா செல்வோமாக அந்த 29வது வசனத்தை வாசிங்க இஸ்ரவேல் புத்திரரும் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது கரங்களை வைத்த அல்லேலூயா செல்வோமாக அறிந்த கர்த்தர் இவங்க முறுமுறுத்திட்டு இருக்காங்க இவங்க முறுமுறுத்திட்டு இருக்காங்க எப்படி ஆண்டவரே நாங்க அங்க போறது எப்படி மோசே கிட்ட சொல்றாங்க நாங்க இங்க சாகடிக்கவே எங்களை கொண்டு வந்தீங்க ஆண்டவர் உங்களை சாகடிக்கணும்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம் எகிப்திலே உங்களை சாகடிச்சிருக்கணும் ஆண்டவர் ஒரு முயற்சி எடுப்பாருன்னு சொன்னால் அதிலே ஒரு நன்மை இருக்கும் இல்லையா சொல்வோமாக ஒரு காரியத்தை தொடக்கத்தை ஆண்டவர் தொடங்க பண்ணுகிறார்னா அதுல நம்ம நிக்கணும் விசுவாசத்துல நிக்கணும் கவலைப்பட்டுற கூடாது சிலவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அந்த பிரச்சனையில ஆண்டவரை ஆராதிக்க தெரியல பொறுமையா இருக்க தெரியல இவங்க பாருங்க அந்த செங்கடல்ல ஆண்டவர் அமை அழகா கொண்டு வந்து விட்டுட்டாரு உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் நம்பிக்கையே இல்லை உடனே முறுமுறுத்து விட்டார் எங்களுக்கு அமேன் ஸ்தோத்திரம் நாங்கள் அங்கேயாவது நல்லா இருந்திருப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்படி வழி நடத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும் லெலியா சொல்லுவாங்க சில டெஸ்ட்டை வச்சு தான் கர்த்தர் அடுத்த நிலைக்கு கொண்டு போவார் லெலியா சொல்லுவாங்க சில காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதற்காக சில பாதைகளில் அனுமதித்து ஆனால் கர்த்தர் கூட தான் இருப்பார் அதில் உணர்த்தி அதில் பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த நிலையில் கர்த்தர் நம்ம விடுதலையாக கொண்டு போவார் இவங்க முறுமுறுத்தாங்க ஆனால் முறுமுறுத்தவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணார் மனமிற ஆண்டவியான இரக்கத்தின் தேவனாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத கர்த்தருடைய வாக்கு தத்தம் கர்த்தருடைய பிள்ளை நீ கவலைப்படாத கரங்களை வைத்த அல்லேலூயா சொல்வோமாக அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார் ஸ்தோத்திரம் அல்லேலூயா கர்த்தர் கவலைப்படுகிறதுனால நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார் ரெண்டாவது என்னன்னா ஒன்று பேதுரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கரங்களை வைத்த அல்லேலூயா செல்வோமாக அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேல வைத்துடுங்க இயேசப்பா மேல ஆண்டவர் சொல்லுங்க நீ வருத்தப்படுகிறியா பாரம் சுமக்கிற என்னிடத்துல வா நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கரங்களை வைத்த அல்லேலூயா செல்வோமாக அல்லேலூயா செல்வோமாக ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் சபை நம்மை விசாரிக்கிறது சிலவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸ்தோத்திரம் சபையிலே ஆமென் எது விசாரிப்பு சபை ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விசாரிக்கிறதான தன்மை சபையில இருக்கிறது சபையினுடையதான வேலை என்ன ஸ்தோத்திரம் நரகத்திற்கு விசுவாச பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் நரகத்திற்குள்ளாக போகக்கூடாது சிக்கிடக்கூடாது பிசாசின் வாயில பிசாசினுடைய பற்களுக்குள்ளாக சிக்கிடக்கூடாது ஓநாய்களுக்குள்ளாக சிக்கிடக்கூடாது துருபதேசம் என்பதான ஓ ஸ்தோத்திரம் கேட்டுக்குள் மாறிவிடக்கூடாது போய்விடக்கூடாது என்னுடைய பிள்ளையே சபை பாதுகாக்கிறது விசாரிக்கிறது பாருங்க உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் போக சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்காக ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு விதங்களிலும் கர்த்தர் விசாரிப்பதிலே அவர் ஆமென் குறைந்து போக மாட்டார் இப்ப கூட பாருங்க விசாரிக்கிற தன்மை ஸ்தோத்திரம் லாக்டவுன் தானே எங்கேயும் லாக்டவுன் அதனால நம்ம என்னடிலாம் சரி போக முடியாது பிரயாசப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொடுத்த அழைப்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அல்லேலூயா எப்படியாவது விசுவாச பிள்ளைகள் ஜெபித்திட மாட்டார்களா எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் வைத்து விட மாட்டார்களா
எப்படியாவது கர்த்தருக்காக ஓட மாட்டார்களா, கர்த்தருக்காக நிற்க மாட்டார்களா என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்காக அதிக பிரயாசத்தோடு ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களுக்கு வாய்ப்பு உண்டு. நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா, விசுவாச பிள்ளைகளுக்குள்ளாக அநேக வீடுகளிலே அப்படிதான் இந்த நிலைமையிலே, ஸ்தோத்திரம், இந்த நேரலையிலே தான் நம்ம ஆராதனைகளும் ஜெபங்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் இந்த நெட் பேக்கேஜ், இந்த இன்டர்நெட் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் இருக்க சகோதரிடத்தில் இதை நாங்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன, இது யாரும் இழந்து போயிடக்கூடாது என்பதற்காக. அதனால தான் இந்த கான்ஃபரன்ஸ் கால் கூட ஸ்தோத்திரம் ஆமென், நம்ம முகத்தை பார்த்து கூட நம்ம ஆராதிக்கலாம். நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் கர்த்தர் எல்லாரும் இதிலே பங்கு பெற வேண்டும் என்பது வாஞ்சை. ஆவிக்குரிய விசாரிப்பு சபை நம்மை விசாரித்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறபடியா, விசாரிக்கிறவர் நிஜமண்ணியா, வேதத்தை வாஸ்தியா, இதுதாயா பெருசு, இதுதாயா பெருசு, இதுதான் பாதுகாப்பு. சபை ஸ்தோத்திரம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபை. அல்லேலூயா. நீ விழுந்து வீழ்ச்சிக்கு நேராக அல்ல, வர வர விருத்தி அடைய வேண்டும். அதுதான் சபையினுடையதான நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சபை, ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்திற்கு நேராக கொண்டு போகாது. சபையை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். தேவ ஆலயத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆமென் காசுக்காரர்களும் விற்கிறவர்கள் புறா விற்கிறவர்களையும் வியாபாரிகளையும் பார்த்தபோது இவர் சாட்டையை இவரே உண்டு பண்ணினாராம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாட்டையை உண்டு பண்ணி ஆமென் அதை விரட்டி அடித்தார். அவர் வருத்தத்தோட சொல்லுகிறார், சபையை கள்ளர் கொகை ஆக்காதீர்கள். சபை விசாரிக்கிற இடம், சபை விசாரிக்கிற இடம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போகிறதுக்கு வேண்டிய இடமா இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. மூன்றாவது கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 6:33 வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அவைகளை பெற்றுக் கொள்கிறதுக்கு கர்த்தர் வழிகளை வைத்திருக்கிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்தை முதன்மையாய் வை, அவருடைய நீதியை தேடு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் இவைகளெல்லாவற்றிலும் நீ எது முதன்மையாய் நினைக்கிற, அருமையான விசுவாச பிள்ளைகளை, நீங்கள் எதை முதன்மையாய் வைக்கிறீர்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கிறவர்கள் யோசிக்க வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி, எதை நீங்க முதன்மையா வைக்கிறீங்க பிள்ளைகளே? வழக்கமாய் நம்ம எதை பணத்தை முதல்ல வைப்போம், அந்தஸ்தை முதல்ல வையன மதிக்கல. இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல வைங்க, இயேசுவை முதல்ல வைங்க. தாவீது சங்கீதம் 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிற கர்த்தர் வார்த்தை என்னன்னா, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. நீ கவலைப்பட்டு உன் சரீரத்தை நீ அளவை குறைச்சிடாத, நீ நன்றாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். ரோமர் 14:17 வாசிக்கும்படி கேட்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். அது அது எப்படிப்பட்டதா இருக்குது? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கு. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. பாருங்க ஸ்தோத்திரம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம், இல்லையா? அது இல்லை தேவனுடைய ராஜ்யம், அது இல்லை தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், எப்போ நீ இதை குறித்து கவலைப்படாத, இது என் பார்வைக்கு ஒன்றும் இல்லாதது. இவைகளை நான் உனக்கு, இது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இவைகள். இத ஒரு பெருசா ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் சொன்னார் ஸ்தோத்திரம் ஆமென், மத்தேயு 4 பிசாசை பார்த்து சொன்னார், ஒருவன் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மை போஷிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் காகங்களை கொண்டு போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அவைகளை பெரிதாய் எண்ணாதீர்கள். என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் சொல்ல முடியும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்ல முடியும், கர்த்தருடைய பிள்ளை ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் உண்மையாய் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நான் ஒரு நாளும் யாருக்கிட்டையும் போய் நின்னதில்லை. தாழ்மையாக தேவ பயத்தோடு நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி ஒரு நாளும் யாருக்கிட்டையும் போய் நின்னதில்லை. கையேந்தி அப்படி யார்த்த நிற்கவும் விடலை. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் அதுதான். நான் இந்த காலகட்டத்தில் லாக்டவுன் பீரியடில் இந்த கொரோனாவினால கவலைப்பட்டு அமேன் ஸ்தோத்திரம் கலங்காதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அமேன், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் ஆயிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாயிருக்கு சந்தோஷமாயிருக்கிறது. அது போதையா எனக்கு? அது போதையா எனக்கு? இந்த பரலோக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஆமேன், எனக்கு என்ன வேணும்? அது நீதியும் சமாதானம், அது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமா எனக்கு. அது போதும், அதுல ஒரு திருப்தி இருக்கணும்யா எனக்கு. நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலனா இருக்கட்டும். இதை பத்தி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒரு விஷயம் கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆகையால் நாளைய தினத்தை, ஆமென், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். பிரைஸ் காட். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தை உங்களுக்கு வாழ்த்தி தருகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமாக, பயபக்தியோடு கூட எல்லார கண்களை மூடுவோமாக. பிரைஸ் காட். நாளைய தினத்தை குறித்து, ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் காட். கையை உயர்த்தி, ஆமென், தேங்க்யூ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எல்லாம் சொல்லுங்க. நான் நாளைக்காக கவலைப்படாதிருப்பாண்டவரே, நான் நாளைக்காக கவலைப்படாதிருப்பாண்டவரே. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஆமென், அல்லேலூயா. உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என் தேவை என்பதை. கர்த்தர் அறிந்திருக்கிறார் என் தேவை என்பதை. கர்த்தர் அறிந்திருக்கிறார். அம்மேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. தேவனுடைய ராஜ்யம், அம்மேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானமாக இருக்கிறது. போதாண்டவரே என்று சொன்னாமே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. கையை உயர்த்தி சொல்லுங்க. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். பாடுங்க நோடு. நாளைய தினத்தை குறித்து அறிக்கையிடுங்க. தேவ வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே வருகிற நாட்களில் எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய
பலவீனத்தை குறித்து பயமில்லை நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வா எல்லாம் பார்த்துக்கொள்வா நாளைய தினத்தை குறித்து பயமில்லை விசாரிக்கிறவன்வலைகள் அற்புதமாய் தேவனுடைய ராஜ்யத்தை உன்னுடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் நான் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கூட கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் அது பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் வருகிற நாளெல்லாம் கர்த்தர் ஆமேன் உடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் தேவைகளை அற்புதமாய் அஞ்ஞானிகளைப் போல அல்லாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் என்னை நடத்த வல்லவர் என்பதன் விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன் ஆசீர்வதிப் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் கேட்கும் நல்ல பிதாவே ஆமென் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலிருந்து நமக்கு 21 நாள் உபவாச ஜபம் ஆமே காலையிலும் மாலையிலும் காலை 6 மணிக்கும் மாலையிலே 9 மணிக்கும் ஆக 1 மணி நேரம் நாம் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம் ஆமே இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதானே ஆமேன் ஸ்தோத்திரம் முழுது முழு வேதாகமத்தையும் நாம் ஜபத்தோட வாசிப்போம் முடிப்போம் கர்த்தர் நாம் மகிமைப்படும் God bless you all. Amen. Amen.